அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். வணக்கம், சொல்லுங்க. ஒத்தஞ்சிரம் காந்தி மார்க்கெட்டில் இருந்து விகேபி உரிமையாளர் ஆனந்தராஜ். இன்றைய வெங்காய நிலவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். வெங்காய நிலவரத்தை ஒரு நிலவரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வரத்து வந்து சற்று கொஞ்சம் அதிகமாக இருந்தது. விலைவாசி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நேற்றை விட இன்று கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா வரைக்கும் ஏற்றம் காணப்பட்டது. அதிகப்படியான ரேட்டு கிட்டத்தட்ட 40 ரூபா வரைக்கும் போனது. அதுவும் பார்த்தீங்கன்னா காய் வரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்காய், அதாவது நாட்டுக்காய் எடுத்து ஒரு வாரம் 10 நாள் ஆன பச்சைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா வரத்து சற்று அதிகமாக இருந்தது. இருந்தாலுமே வந்து இன்றைய வந்து வியாபாரிகள் சற்று அதிகமாக இருந்தாங்க. பார்த்திங்கன்னா கேரளா வியாபாரி, நம்ம தென் மாவட்ட வியாபாரி, ப்ளஸ் வந்து கடை வியாபாரி, சில்லறை வியாபாரிங்க, வண்டி வியாபாரிங்க எல்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரி சற்று அதிகமாக இருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாள் கூட கூடும்பொழுது இன்றைக்கு 5 ரூபா சற்று அதிகமாகவே போனது. கிட்டத்தட்ட மேரட் வந்து 40 ரூபா வரைக்கும் போனது. 99% பார்த்திங்கன்னா 99% பார்த்திங்கன்னா நாட்காய் தான் வரத்து அதிகமாக இருந்தது. அதிலும் பார்த்திங்கன்னா பச்சைக்காய் எடுத்து சில நாட்கள் வந்து ஒரு நாட்களான பச்சைக்காய் வரத்து தான் அதிகமாக இருந்தது. காயின் வரத்தை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளோடது ஒட்டஞ்சல் சுற்றுவட்ட பகுதி தான் அதிகளவு வருது. பட்டு தூரத்தில் இருந்துக்கிட்டு தாராபுரம், திருச்சி, உடுமலை, பழனி இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து காய் தூர் பார்த்திங்கன்னா இன்னும் காய் வந்து வரத்து இன்னும் ஆரம்பிக்கல. நம்ம ஒட்டஞ்சல் சுற்றுவட்ட கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பகுதியில் உள்ள காய் தான் பகுதியில் உள்ள காய் தான் வந்து நம்ம அந்த வரத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி இன்னும் சீசன் ஆரம்பிப்பது பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 10-20 நாள்கள் ஆனால் பார்த்திங்க சீசனாக பச்சைக்காயின் வரத்து இன்னும் சற்று அதிகமாக வரதுக்கு அதிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விலைவாசி பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சற்று ஏற்றம் காணப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இங்கு வர்ற காலங்களில் பச்சைக்காய் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் வந்து சற்று வரவு அதிகமாக இருக்குது. அதனால் வியாபாரிகள் வந்து காலையில் ஒரு அதிகாலை ஒரு 6:45, அதாவது 6:45 அந்தளவு கிட்டத்தட்ட ஒரு 6:45 to 7 மணிக்குள்ள அந்த ரேஞ்சுக்கு வந்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா முதல் தரத்துக்காய் பார்த்திங்கன்னா முதல் ஃபஸ்ட்டு ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணுறது வேகம் கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கும். ஏன்னா நி சீசன் ஆரம்பிக்கிறது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி காய் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தரத்தில் உள்ள காய் வந்து வரத்து சற்று அதிகமாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சம்சாரியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா முதலாவது சாயந்தரத்துக்கு வந்து மறுநாள் காலையில் அதிகாலை 5:30 வரைக்கும் வந்து காய்கறி கொண்டு வரலாம். நம்மளுடைய வெங்காயனுடைய வியாபாரம் ஆரம்பிக்கிறது நம்ம மார்க்கெட்டில் வந்து 7 மணிக்கு வந்து ஆரம்பிக்கும். வழக்கம் போல் நம்ம ஒட்டஞ்சித்தம் மார்க்கெட்டில் தனி வெப்சைட் இருக்குது, அதில் விசிட் பண்ணி பாருங்கள். லோ ஏசி, பேக்கிங் வேஸ்ட், எல்லா டிஜிஸும் எல்லா விலையங்களும் இருக்கும். அது கீழே நம்ம வெப்சைட் கீழே வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துப்பாங்க. அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லா சந்தேகங்களும் எந்த மார்க்கெட் சம்பந்தமான எந்த ஒரு சந்தேகம் வந்தாலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.